ஆண்டொன்றுக்கு 43,000 கோடி வருவாயை தொலைக்காட்சி உரிமம் கொடுப்பதிலிருந்து தொலைக்காட்சியில நேரலையில நீங்க ஒளிபரப்பிக்கலாம் என்று கொடுக்கிற உரிமையிலிருந்து 43,000 கோடி ஆண்டொன்றுக்கு ஈட்டுகிற ஐபிஎல் அந்த விளையாட்டு கிரிக்கெட்டுக்கு 1 ரூபாய் கூட வரியிடு. ஆனால் பச்சிளம் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மக்களின் பொதுவான உணவு தேவையாக இருக்கிற பாலுக்கு 5 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி. பால் பால் சம்பந்தப்பட்ட அனைத்து தயிர் மோர் வெண்ணெய் பாலாடை கட்டி நெய் எல்லாத்துக்கும் வரி. இவர்கள் உண்மையிலேயே அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பார்களா இல்ல வரிக்கு பிறந்திருப்பார்களா என்பதே நமக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட மூளைகளை தயாரிக்குது என்று நினைக்கும் போது மிகுந்த அச்சமா இருக்குது. முழுக்க பைத்தியக்காரர்களாக தயாரித்து நாட்டுக்குள்ளே உழவுட்டுது. முழுக்க இதுல அந்நிய நாடுகளிலிருந்து கச்சா பொருளை வாங்கி கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து திருப்பி ஏற்றுமதி செய்கிற அதற்கு வரி இல்லை. ஏன்னா அது அம்பானியோடது. ஆனால் மக்களின் உணவுப் பொருளாக இருக்கிற அரிசியில் 5 விழுக்காடு வரி. ஏற்கனவே விதையை தொலைச்சிட்டோம், அது சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டோம். மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச விதைகளையாவது நீங்கள் பாதுகாக்கலாம், அதை வைத்து மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்று எண்ணினால் அதை கைவிடுங்கள். அதற்கும் வரி. பருப்புக்கு வரி, கோதுமைக்கு வரி, வெள்ளத்துக்கு வரி. இனிமேல் நம் குழந்தைகள் பிறக்கும்போது அம்மா அப்பா அப்படி என்றெல்லாம் வந்து பேசாது, வரி என்றுதான் சொல்லணும். வரி எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அதுல அம்மா அதுல என்ன என்ன சொல்ல வராங்கன்னு நான் நுட்பமா கவனிக்கணும். பொட்டலத்தில் அதான் பாக்கெட்ல அடைச்சி விற்கிற பாலுக்குத்தான் வரி. உதிரியாக வாங்கி கொள்கிற பாலுக்கு விலை இல்லை, வரி இல்லை. உதிரியான அப்படி இங்க ஒரு தோட்டத்துல மாடு வச்சு ஒரு அம்மா அப்பத்தா வளர்க்குது, ஒரு அம்மா வளர்க்குறாங்க, ஒரு பிரியமா வளர்க்குது, ஒரு தாத்தா வளர்க்குறாரு, ஐயா வளர்க்குறாருன்னா அவற்றை போய் எனக்கு 1 லிட்டர் பால் கொடுங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு வரி இல்லை. அப்ப நீங்க இந்த வரியிலிருந்து தப்பிக்கணும்னா எந்த விலைக்கும் போக முடியாது. வண்டி எடுத்துட்டு கிராமம் கிராமம் போய் எங்கடா மாடு மேய்க்கிறான், எங்கடா ஐயா எங்கேயா மாடு இருக்குதுன்னு போனோம். ஏன்னா இப்ப முதன்மை நகரங்கள்ல எங்கேயும் மாடு இல்லை. அப்ப நீங்க சிற்றூர்களை நோக்கி நகர்ந்து போய் அங்கு போய் பாலை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடணும், அதுக்கு வரி இல்லை. அரிசிக்கு வரி, பாலுக்கு வரி வந்துருச்சா. இப்ப அடுத்து என்னன்னு பாருங்க. அறிவார்ந்த பெருமாட்டி நம்ம அம்மா சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன், அது இந்த தம்பிகள் ஒரு கருத்து படம் போட்டிருந்தா, அதாவது மீம்ஸ், இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அம்மா, இந்த பக்கம் வந்து சுமித்தி ராணி, ரெண்டு அக்கா எனக்கு 5 ரூபா அரிசி வரி போட்டா இருக்கு. இது என்ன பிரமா தான், பழைய சொத்துக்கு போட போறேன் எடுத்து பாரு, பதற போறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, சர்வாதிகாரம் என்பது புனிதமான சொல். ஒரு நேர்மையாளன் என்பவன் சர்வாதிகாரியாகத்தான் இருப்பான் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். ஊழல் பெறக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாது என்று கடும் நடவடிக்கை எடுப்பவன் ஊழல்வாதியின் பார்வையில் சர்வாதிகாரி. 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டால் மக்களின் பார்வையில் அவன் சர்வாதிகாரி. படிக்காத குழந்தையை மேசை மேல் ஏறினில் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் மாணவனின் பார்வையில் சர்வாதிகாரி. மனதில் பதியாத பாடத்தை 10 முறை ஏட்டிலே எழுதுவா என்று உத்தரவிட்டால் அந்த குழந்தையின் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி. அப்படி என்றால் சர்வாதிகாரம் எவ்வளவு புனிதமானது என்று பாருங்கள். ஆனால் இவர்கள் செய்வதற்கு பெயர் என்ன? சர்வாதிகாரம் அல்ல என் உறவுகளே, கொடுங்கோன்மை. வித்தியாசம். நீங்க தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் குழப்பிக்க கூடாது. பயங்கரவாதம் என்பது வேறு, தீவிரவாதம் என்பது வேறு. சீமான் ஒரு தீவிரவாதி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பேரும் தீவிரவாதி தான். அப்படின்னா என்ன பொருள்? எந்த கொள்கையை பற்றி பிடித்தோமோ அதில் துளியும் சமரசம் இல்லாத கடைசி வரை தீவிரமாக நின்று பணியாற்றுவதற்கு பெயர் தீவிரவாதம்.
நான் சொல்லுகிற கருத்தை எதிர்கருத்து வைக்க முடியாமல் என்னை அழித்து ஒழிக்க நினைக்கிற சிந்தனை தான் பயங்கரவாதம். என் அன்பிற்குரிய மக்களே, அதை புரிஞ்சுக்கணும். அது ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த செயலைத்தான் இப்ப நம்மளெல்லாம் சமூக விரோதி, பயங்கரவாதி, தீவிரவாதின்னு புலம்புறது காரணம்னா ஒரு கோட்பாடு தான். என் உடன் பிறந்தார்களே, அதி பயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் போலதான் தெரிவார்கள். ஏன்னால் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்பா. திருட்டு பயலுக்கு இவன் நம்மளா இருப்பணும், இவன் நம்மள மாதிரி திருட்டு வரப்போனும் பங்காளி. எப்போ என்ன போய் விட்டு போறிய? ஒன்னு மண்ணா வந்தோம், ஒன்னு மண்ணா போவோம், வாங்க போ. அந்த கதை தான் இவங்க கதை. ஏன்னா சமூக விரோதி, சமூக விரோதி, சமூக விரோதி சொன்னா. நான் ஒரு கவிதை படித்தேன், அந்த கவிதை பேர் ரொம்ப அருமையாக இருக்கும். என்னன்னா, என் வீட்டை இடித்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார். என் கண் முன்னே என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார். என் வளத்தை சிறண்டி கொளுத்தவர்கள் அதை தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தவர் முடிக்கிறார், அப்படி பார்த்தால் என் உலகத்தீரே இந்த தீவிரவாதம் என்பது எவ்வளவு புனிதமானது. புரியுதுல உங்களுக்கு? அதுதான் இது. காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னா, பீரங்கி துப்பாக்கி வைத்து சுட்டு மக்களை கொன்றவன் தடுக்க கல்லறி தெரி கல்லறி தெரிந்தவனை பயங்கரவாதி என்று வழி சுமத்தினான். இதுதான் இங்க இருக்கிறது. அதுதான் இந்த கோஷ்டிகள்லாம் சமூக விரோதின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டான். அப்படியே நம்ம என்ன, ஆம் நாங்கள் சமூக விரோதி தான். அதை விட எங்களை பெருமைப்படுத்த உங்களால் முடியாது, அதை விட பெருமைப்படுத்த முடியாது. என் மொழியை, என் இனத்தை, என் தாயை, என் தந்தையை, என் உடன் பிறந்த உறவுகளை பேரன்பு கொண்டு நேசிப்பது பிரிவினைவாதம், தீவிரவாதம், செப்பரேட்டிசம் என்றால் அதை தொடர்ந்து நாங்கள் செய்வதில் பெருமை அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏடிஎம்ல போய் வங்கியில் காசு போட்டு பணத்தை போட்டு அந்த ஏடிஎம்ல போய் காசு எடுக்கும்போது வரி. இப்ப காசோலை மூலமாக நீங்கள் பண பரிமாற்றம் செஞ்சாலும் 18 விழுக்காடு வரி. அவன் என்ன சொல்றானா, ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. அவன் உங்களை எல்லாம் யார் உயிரோடு இருக்க சொன்னது? இப்ப நம்ம போனோம்னா யார, தம்பி இன்னும் நீங்க போகலையா கேப்பான் ஒரு வேலை சொல். ஏய் இன்னும் நீங்க போகல அப்படின்னு அப்படி நம்மளெல்லாம் பார்த்து அவர் அப்படி போயிட்டு, நீங்களாம் இன்னும் சாகலையா? இதுதான் இதுதான் அவர் அவங்க அவங்க நினைக்கிறது இவ்வளவுதான். நாங்கள் எப்படிங்க சாக முடியும்? உங்களையெல்லாம் சாகடிக்காமல் நாங்கள் எப்படி சாக முடியும்? அப்படி எப்படி அப்படிலாம் உங்களை அம்போன்னு விட்டு போயிட முடியாது. என்ன போவோம், உங்களை முதல்ல அனுப்பிட்டு பின்னாடி வரோம். அது அது அதையோ அப்பா. உனக்கு நல்லா தூக்கம் வருதா? 18 விழுக்காடு வரி என்ன உனக்கு? வேலை வேலைக்கு பசிக்குதா? 25 விழுக்காடு எப்படி உனக்கு பசிக்கு? அப்படி பசிக்கலாம் நீ? அப்புறம் காலில் செரு போட்டு நடக்கிற வரி போடு, வரி போடு, வரிய போடுப்பா. என்ன கொடுமை பாருங்க. நான் என்ன சொல்றேன், வரியை கட்டு, வரிய போடு, வரிய போடு. நீங்க பாப்பா குனிப்பா. டேய் தாரடா போடு, கூட போடு, போதுமாப்பா இந்த வரி, இன்னும் கொஞ்சம் போட்டு விடாப்பா. அப்படி அப்படிதான் போடணும் இனிமே. ஆளு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் இன்னும் சிறப்பான காமெடி. மொத்தமாக அரிசியை விற்பவர் விற்பவர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு தான், அதாவது பெருமுதலாளி, அது வச்சு வைக்கிற ஹோல்சேல் டீலர், அந்த மொத்த விற்பனையாளருக்கு தான் வரி. உதிரியா 2 கிலோ 3 கிலோ விற்கிறார்ல, அந்த மளிகை கடையில் வச்சுக்கிட்டு, ஒரு மூட்டையில் வச்சுக்கிட்டு, அம்மா எத்தனை கிலோமா, 1/2 கிலோ போடுங்க, அதுக்கு வரி இல்லை. ஆனால் இந்த உதிரியா விற்கிறவர் எங்கே வாங்கினார்னா, அந்த அரிசியை அந்த மொத்தமாக விற்கிற முதலாளிகிட்ட தான் வாங்கினார். அந்த முதலாளி, நான் ஜிஎஸ்டி கட்டிக்கிறப்பா, நீ கட்ட வேணாம் போய் அப்படி விற்றுக்க அப்படி சொல்லுவார. டா பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்காரப்பில் இந்த அந்த வரி சுமை இதில் வந்து சேரும்டா. டேய் மறுபடியும் நீங்கள்லாம் ஒரு நீட்டு கீட்டு எழுதி வாங்கடா, என் பிள்ளைகள் எழுத சொல்கிற மாதிரி படித்து கிடிச்சு ஏதாவது வாங்கடா. என்னடா கொடுமையாக இருக்கு, ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை.
நான் நினைச்சேன் இவங்களுக்கு மூளை முத்தி போய் காது வழியே ஒழுகுது. அம்மா நீங்க சேலம் தானே தொடங்க, ஏய் அவருக்கு அதான் கொடுங்க, பத்தியாசிய குடி கொடுங்க, அதை வச்சுதான் பா துடைப்பார் அவர். அவர் அது வேறு வேலை, அதை வச்சுதான் துடைப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சு நிறுத்திட்டான் அவன். சரி, அரிசி விலை ஏற்றிட்டாங்க, சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு அரை ஒரு கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வரலாம்னா எரிவாயு எரிவாயு எரிகாற்று ஊரில் இருக்கல அதை விலை ஏறிச்சு. சரி கரும்பு இருக்கலாம்னா மின் கட்டணம் ஏறிச்சு. சரி வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு சொத்து வரி ஏறிச்சு. அது யாரு? நம்ம ஐயா போட்டது. நம்ம திராவிட மாடல் இருக்கார்ல, அவர் சரியா தான் சொல்லிருக்காரு திராவிட மாடல். நான் கூட சல்மான் கான் ஷாருக் கான் பெரிய இவர் நல்ல, அது தப்பு, நான் திரும்ப பெற்றுறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் விட சிறந்த மாடல் இவர். இப்ப ஜெஸ் விளையாட்டுக்கு அவரே மாடல். பிரமாதமா தொடர்ந்து விளம்பர படம் எடுக்கிறவங்களாம் ஐயாவை பயன்படுத்துங்க, நல்லா இருக்காரு அவரு. பிரமாதமா பண்றாரு, பிரமாதமா பண்றாரு. ஒன்றும் இல்லை, அறிவார்ந்த ஒரு ஒரு தலைவன் தமிழ் இந்த இந்த மண்ணில் பிறந்திருக்காருன்ற அவர் தான். ஏன்னா முதல் குரங்கே தமிழ் குரங்குன்று ஆதாரத்தோடு நிறுவிட்டார் அவர். அவர் 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 ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நான்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க, சத்தியப்படிக்கு சொல்கிறேன், என் தலைமை மேலாளையா தப்பிச்சு ஓடிடலான்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட் இல்லை, அவன் அன்னைக்கே சொன்னேன் அமெரிக்காவில் என்னை கைது பண்ணி போகாதடா இங்கே இருந்துருன்னு. என்னத்துக்கு இப்படி நம்மளை சொல்கிறேன், ஏ இங்கே இறப்பா குடியுரிமை வாங்கி தர்றேன் நீங்கள் போகாதப்பா அப்படின்னு. உண்மையிலே அவன் எனக்கு நல்லது தான் சொல்லியிருக்கான். இது ஒரு நாடு, இது ஒரு இது. கேளுங்க, என்ன இவ்வளோ வரி போட்டிங்கன்னு கேளுங்க. அதோ அமெரிக்கா வைப்பார், என் தம்பி காட்சி சொல்லல அந்த ஷாஷின் மலை தெருவிலே பனிப்பது அதே மாதிரி. அமெரிக்காவை பாருங்கள், பிரிட்டனை பாருங்கள், டென்மார்க்கை பாருங்கள், சுவிஸை பாருங்கள். அவன் பார்க்குறவங்க பார்த்ததுனால்தான் கேட்குறான். அவன் 100 ரூபாய் என் சம்பளத்தில் 70 ரூபாயை எடுத்துக்கொண்டால் அந்த 70 ரூபாயை 1 ரூபாயோட மிச்சம் இல்லாமல் திருப்பி சேவையாக தந்து விடுகிறான். தலை சிறந்த கல்வி, தலை சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, இதையெல்லாம் தந்து விடுகிறான். இதற்கு பேர் தான், இதுதான் புரட்சியாளர் சேகுவரா சொல்லுகிறது, மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசை நிறுவிவிட்டால் அதை விட மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா? நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்தினருக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கான அரசு என் மக்களுக்கானதை தந்துவிடும். அப்படி அரசை அந்த நாடுகள் நிறுவி வச்சிருக்கு. இங்க அப்படியா? இந்த சத்தம் கேட்டு போதில் ஒரு வண்டி, இதில் அத்தனை பேரையும் அனுப்பி வச்சா தான் இந்த நாடு மக்களும் நம்ம உருப்படியாக இருந்தோம். அவ்வளவு பேரையும் ஒய் 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 ஒயின்னு அப்படிதான் போகிறாங்க, அப்படிதான் போகிறாங்க. அதாவது அவன் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சிற்றூர்களிலிருந்து நம்ம வர்றோம், ஒரு விடுதியில் தங்குறோம், ஒரு 1000 ரூபா வாடகைக்கு ஒரு அறை எடுத்து தங்குறோம்னு வச்சுக்கிறோங்க. 1000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுக்கு வரி இருந்தது, அதாவது ஜிஎஸ்டி இருந்தது. இப்போ 1000 ரூபாய்க்கு கீழே நீ அறை எடுத்து தங்கினாலும் அதுக்கு வரி 12%. அப்போ என்ன சொல்கிறேன், ரோட்டில் படு. நீ எதுக்கு ரூம் எடுத்து தங்குற? உன்னையில 1000 ரூம் எடுக்க சொன்னது, தெருவில் படுறா? கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு அரசு மருத்துவமனைகள் சரியில்லை, தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ஒரு அறை வாடகை 5000 ரூபாய் இருந்தால் அதற்கு வரி. ஐசியூவில் போய் அவசர சிகிச்சை பரில் படுத்துட்டினா வரி. அவன் என்ன சொல்றான், சாகும் போது கூட நீ எனக்கு வரி கட்டி விட்டுத்தான் சாக வேண்டும். நான் பல தடவை சொன்னேன், இவர்கள் மனித குல எதிரிகள் என்று. நீ இதை கவனிக்கல, இந்த வார்த்தையின் அர்த்தம் உனக்கு புரியும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது உனக்கு புரியும்னு. இன்னும் புரியும், இன்னும் பொறுத்து இருந்து பாரு, அவன் நிறைய வித்த காட்டுவாங்க. அப்ப ஒவ்வொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா பெருங்கொடுமை. இப்போ சொத்து வரி இவர் வழி இல்லாமல் ஏத்துறேன்றார் ஐயா, வழி இல்லாமல் ஏத்துறேன் அப்படின்றார். சரி, இதனால் ஏற்படுற பின்னுடைய பாருங்க, ஒரு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், நம்ம நம்ம மண்ணில் வந்து 80 விழுக்காடு, சரி விடுங்க 70 விழுக்காடு அப்படியே வச்சுக்கிடுவோம், குறைச்சி குறைச்சிக்கிடுவோம், வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம்.
இப்ப வீட்டு உரிமையாளர் வரி கட்டணும் பாருங்க சொத்து வரி அதுக்கு எங்க எங்க இருந்து வரி காசு எடுப்பாரு என் வாடகையில இருந்தா எடுப்பாரு அப்ப நான் 10000 ரூபாய் வாடகைக்கு இருக்கிறவன் 13000 ரூபாய் கட்ட வேண்டியது வந்துடும் வாடகை கட்டிட்டு வந்தா எரிகாற்றுல ஏறிடுது அரிசி விலை ஏறிடுது அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது அதுக்கப்புறம் மின் கட்டண விலை ஏறிடுது எவ்வளவு சுமையை தாங்குவாங்கன்னு பாருங்க உங்களுக்கு வரிப்பெருக்கம் இருக்கு உங்களுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கு நாட்டின் குடிகளுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா எனக்கு மாசம் 25000 தான் சம்பளம் அதுல வரியாகவே 15000க்கு மேல போயிருச்சு அப்படினா நான் 10000 வச்சு எப்படி மாசத்துல வாழ்றது என் பிள்ளைகள் கூட முடியல அல்லது பள்ளி கூட எல்லாத்துக்கும் என்னங்க ஒரு பிள்ளை எழுதுற பென்சில் ரப்பர் ஷார்பனருக்கு வரி போட்டிருக்கான்னா இவன் நல்ல மனநிலையில் இருக்கிற ஒருத்தனா இருக்க முடியுமா நீ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க வைரம் தங்கத்துக்கு ஏத்துமா வேணாமா டிஸ்கஷன்ல இருக்குது வைரத்திற்கு ஏத்தல ஆனா அரிசிக்கு அதெல்லாம் போட சாப்பிட்டா சாப்பிடுறாங்க சாப்பிடலன்னா போறாங்க என்ன மனநிலை இருந்தா அந்த அம்மாட்ட கேக்குறாங்க ஏம்மா வெங்காய விலை ஏறிச்சே நான் சாப்பிடறது இல்லை அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இது எந்த மாதிரி மனநிலை அப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியது மாட்டுக்கறி கூட தான் நீங்க சாப்பிடறது இல்லை நாங்க சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க வேண்டியது வருது இல்லை கொரோனா நேரத்தில் இப்படி மக்களை ஒரு போக்குவரத்து கட்டமைப்பு ஒன்றுமில்லாம இப்ப 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடக்க விட்டீங்களே அம்மான்னு ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவு அக்கறைன்னா நீங்க அவங்க கூட பெட்டியை வாங்கிட்டு கூட நடந்து போங்கன்னு சொன்னா அது என்ன மனநிலைன்னு சொல்லுது அதை சொல்ற அந்த மாதிரி வார்த்தைகளை உதிப்பதற்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கணும் ஐயா மோடி அவர்கள்ட்ட குஜராத்தில் கலவரம் நடத்தி 1000 மக்கள் செத்தார்களே அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு சாலையில் காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டு செத்து போச்சுன்னா நம்ம மனசு எப்படி எப்படி என்ன வருத்தப்படுமோ அந்த மனநிலை எனக்கு இருந்ததுன்றார் எப்படி எப்படிப்பட்ட மகான் சொந்த நிலத்துக்குள்ளேயே அந்த மாநில மக்களை அகதி முகாம் அடைத்த மாமேதை அவர் தான் காந்தி பிறந்த மண்ணில் தான் அவரும் பிறந்திருக்காரு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குன்னாரு இதையெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவதற்கு எந்த மாதிரி மனநிலை இருந்தால் பேச முடியும் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் இல்லைன்னா இப்படிலாம் வரி விதிக்க முடியாது இந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது உணவுப் பொருளை கைவிப்பானவன் அது உணவுப் பொருளை பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம்னு நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமாக எரிபொருள் ஏற்றம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு காரில் போறதை பற்றி நீங்க கவலைப்படுகிறீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சுழற்சி இருக்குது அத்தியாவசிய பொருளான அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் முட்டை பால் இதை இடப்பெயர்வு செய்கிற வாகனங்கள் பாரவுந்துகள் லாரி இந்த லாரியின் வாடகை அது அது இயங்குவதற்கு ஊத்துகிற எரிபொருள் டீசல் அதன் விலை அதுபோக அவன் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு கப்பம் கட்டி வர்ற சுங்கச்சாவடி கட்டணம் இது எல்லாம் சேர்ந்து அந்த அத்தியாவசிய பொருளின் விலையில ஏறிடுது ஒரு முட்டை 8 ரூபாய்னா இறங்கும்போது 16 ரூபாய் ஆயிடுது ஒரு தக்காளி 20 ரூபாய்னா இறங்கும்போது சந்தையில் 60 ரூபாய் ஆயிடுது 60 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்குதா இல்லை அங்கே வாங்கி விற்கிற ஒரு தரகர் இருப்பான் அங்கே இருக்கிற விற்பனை முதலாளி சந்தை முதலாளி ஒருத்தர் இருப்பான் தரகு முதலாளி இருப்பார் விற்பனை அந்த முதலாளி தரகர் லாபம் போக அந்த விற்கிறவர் லாபத்துக்கு எடுக்கும்போது 80 ரூபாய் ஆயிடுது அதனால தான் அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல இது எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க இது இப்ப நம்ம போராடுறது வெயில நின்று போராடுறது உண்மையில வெட்டி வேலை தான் எவனும் கேட்க போறது இல்ல ஆனால் இப்ப இருக்கிற நிலையில நம்ம பேசினா கேட்க போறது இல்ல நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நம்ம சொல்றதை கேட்காம எவனும் போக போறது இல்ல அது எந்த கொம்பாதி கொம்பனாவும் இருக்கட்டும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துருச்சு அதனால ஏத்திட்டேன்னு அங்கே தனியாக உட்காந்து அழுத்திக்கிட்டு இருப்பான்ட்டு போயிருவேன் எப்படி என்னை ஒருத்தனை சமாளிக்கிறதே அவங்க உழவு பெரும் வேலையா இருக்கும் இவனை சமாளிக்க முடியலையே அது வந்து தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்றாங்க 28 முறை கடிதம் எழுதி எனக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக தான் நான் இந்த வேறு வழி இல்லாமல் இந்த மின்கட்டணத்தை உயர்த்துறேன் மின்கட்டணத்தை உயர்த்துங்க மின்கட்டணத்தை உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ இதுலேருந்து ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஒன்று
அதன் பிறகு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் விலையேற்றிட்டேங்கிறார். ஆனால் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஒருவர், அந்த கட்சியிலே இருக்கிற இந்த மாநிலத்தின் தலைவர் ஒருவர், அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள், ரெண்டு பேரும் பாருங்க ஒரே ஊருக்காரங்க ரெண்டு பேரும், இந்த செந்தில் பாலாஜி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை என்ன பாடு கொடுத்துறாங்க பாருங்க. இவரே மத்திய அரசின் அழுத்தத்தினாலேயே நான் இந்த மின்கட்டணத்தை உயர்த்திட்டேங்கிறார். அவரை எப்படி உயர்த்தலாம்? ஏ இங்க வாப்பா, வா தம்பி, இங்க வா, உங்க ஆளுகள் உயர்த்த சொன்னதுனால தான் உயர்த்தினேன்றாரு. நீ போராட வேண்டியது இங்க இல்லப்பா, அங்க எதுக்கு உயர்த்த சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க? அங்க போய் போறான். இந்த மண்ணில் எந்த ஒரு பிரச்சனைக்கு போராடுகிற தகுதியை, நேர்மையை, உரிமையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு இருக்கு. நான் திமுக அரசை எதிர்க்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன், என்ன ஐயா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கிறேன். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் சொல்றாரு, அதுக்கு பதில் இருக்கா? மத்திய அரசின் அழுத்தத்தினாலேயே நான் மின்கட்டணத்தின் விலையை உயர்த்தினேன்றார். அதுக்கு பதில் இருக்கா? என்ன நாடகம் போட்டுக்கிறீங்க? இவங்க இங்க வந்தா ஜிஎஸ்டி எடுத்து போராடுறது, நீ இங்க வந்தா சொத்து வரி மின்சார கட்டணத்தை வயல் போராடுறது. நாங்கெல்லாம் நான் நாடகம் பார்க்க வந்த கூத்துக்கார கூத்து பார்க்க வந்த பயில்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்து இப்படியே அருமை அருமைன்னு பெருத்த பெருத்த காமெடி. அதெல்லாம் இல்லை, இந்த மின் கட்டண உயர்வால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது ஒன்று வச்சுக்கிறாங்க, ஒரு வசனம், ஒரே வசனம், கடைசியா கடைசியா முடிக்கும் போது எல்லாரும் நன்றி வணக்கம் மம்ல, அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சுக்கிடுவாங்க, இதனால் எந்த பாதிப்பும் வராது. இது ஒரு கொடுமை. இது சொத்து வரி என்பது மிகப்பெரிய சுமை மக்களுக்கு, அதை விட மின்கட்டண உயர்வு என்பது பெருசு, மிகப்பெரிய சுமை. அது என் தப்பி சொல்ற மாதிரி மீட்டர்லாம் பொருத்திட்டாங்கன்னா போக வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே நீ அந்த அந்த அதை பொருத்திட்டான அந்த மீட்டரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏறிடுச்சு ஏறிடுச்சு அணைச்சிருங்க, அங்கே ஒரு அங்கே ஒரு ஆளை பண்ணும். இப்போ என் பையன், அப்பா ஏறிடுச்சுப்பா, அப்பா ஏறிடுச்சுப்பா, ஏ அம்மனையுமா அணையுமா, அம்மா 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 அணையுமா. நானும் எங்கள் அப்பாவும் தண்ணி பாய்ச்சி போகும்போது மோட்டர் கொட்டையில் படுத்து கிடப்போம், டக்குன்னு ஒரு சின்ன விலங்கு வெளுத்து, தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா, பாம்படையை போடுறா பாம்படையை போடுறா, இல்லை நான் மாமடை பண்ணி மோட்டரை போடுறா அப்படின்னு மோட்டரை போடுவோம். கிரு 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 கிருன்னு ஓடி போய் இப்படி ஓடி போய் பாம்படையில் போய் தலையை வைக்கும் நின்றும். என்னப்பா வளப்பா கரண்டு போயிடுச்சுப்பா, ஏன்னா ரெண்டு மணி நேரம் தான், ரெண்டு மணி நேரம் தான். அந்த அம்மா ரெட்டை இப்படி ரெண்டு பேரில் காட்டிக்கிட்டே இருந்தபோது ரெட்டாலை ரெட்டாலை நினச்சிருந்தான், ரெண்டு மணி நேரம் தான் கரண்ட். இப்போ இவர் வந்து இப்போ நாலு அஞ்சு வரல காட்டுவாங்கல்ல, ஒன்று மடக்கிட்டார். இப்போ நாலு தான், நாலு மணி நேரம் கரண்ட்டு. கொடுமை, இந்த கொடுமை எங்கே போய் தொலைக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், நீ கட்டணத்தை உயர்த்து, இலவச மின்சாரம் கொடு, முதல்ல மின்சாரத்தை கொடு. கஸ்தூரி அவர்கள் ஒரு சுட்டு செய்தியில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, நான் பார்த்தது. மின்கட்டண உயர்வுலாம் எதிர்பார்த்தது தான், அதை அதை பார்த்து மக்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க அடிக்கடி மின்சாரத்தை கட் பண்ணி விலை ஏறாமல் பார்த்துப்பாங்க. அதுதான் அந்த அந்த நிலையில தான் இருக்க போகுது. இப்ப இந்த கொடுமை போய்கொண்டிருக்கிறது, எங்க போய் நிற்கும்னு நமக்கு புரியல. அதுல பேசுகிற நம்மை போல பிள்ளைகளை அச்சுறுத்தி எதை மிரட்டலாம்னு நினைக்கிறான். இந்த மிரட்டல் ஊட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது மாதிரி, என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி, சீமான் பேசும்போதே நாங்கள் தகராறு பண்ணிட்டோம் பற்றியில்ல அப்படின்னு. சீமான் நினச்சிருந்தா நீ புனமாக தான் ஊட்டு வீட்டுக்கு போயிருக்க முடியும், அது தெரியல உனக்கு. வா வந்து உட்காருன்னு சொன்ன இடத்துல ஆடான்னு சொல்லியிருந்தானே செத்த, உன் கை இங்கே இருக்குது கால் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது. அவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் செஞ்சவர் அங்கே இருக்கிற அந்த டிஎஸ்பி செந்தில்குமார் தான். அதாவது கையை கட்டிட்டு காரில் அப்படி சாஞ்சு வேடிக்கை பார்த்துக்காருங்க, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கு கெடணும் கலவரம் வரணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரியை ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் வச்சிருக்கு. அது கடைசியாக பார்த்தா ஐயா ஏவா வயலுக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவன் என்ன என்ன நினைக்கிறாரு, அவரு தகராறு பண்ணுங்க பார்த்துக்குறோம், அஞ்சு பேர் சலம்புறான் தூக்கி வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் முடிஞ்சு. அது லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினைக்கிற அதிகாரி
அவருடைய வேலை. ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினது யாரு? நானும் என் பிள்ளைகளும். நாங்கள் காப்பாற்றணும். அதே ஒருத்தன் ராஜேந்திர சோழன் எங்க சாதி? இவனு இவங்க அம்மா வந்தா அவங்க ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி. இந்த பரதேசி பிள்ளைங்க வாடா, சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வாடா. வாழ்க்கையில ஒரு நாளாவது ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் பேசி பார்த்திருக்கீங்கல்ல? நான் வர்றதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. என்றைக்காவது நம்ம போறதுக்கு முன்னாடி அங்க போய் மாலை வச்சு பார்த்திருக்கீங்க அந்த பிரம்மதேயத்தில் போக மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்திய ஒன்றிய அரசியலையும் சரி, திராவிட அரசியலையும் சரி, தமிழ் தேசிய அரசியல் தான் வழி நடத்தி இழுத்துக்கிட்டு போகுது. அதான் உண்மை. திடீர்னு தமிழ்நாடுனாலும் அங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? இத்தனை ஆண்டுகளில் தெரியாத தமிழ்நாடுனால் இப்போது எப்படி? அதுவும் எப்படி ஜூலை 18 அது என்ன தமிழ்நாடு என்று அண்ணா அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட நாள். பேரறிஞர் அண்ணா அவர்களே பேசியிருக்கிறார்கள். வலைவழியில் குரல் ஒலி இருக்குது, வருது, கேளுங்க, பார்த்து கேளுங்க. நாம் பெயர் ஒன்று மாற்றவில்லை, ஏற்கனவே இருந்ததை அவர்கள் மாற்றி இருந்தார்கள், அதை திருப்பி மாற்றியிருக்கிறோம், அவ்வளவுதான் என்று பேசியிருக்கிறது. நான் பல முறை உங்களுக்கு கேட்டுக்கேன், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடறி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாடி தீத்தான் பாரதி. அதுக்கு முன்னாடி வச்சியலா பின்னாடி வச்சியலா தமிழ்நாடுன்னு பேரு? இது தமிழ்நாடுதான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகன் பாட்டு இருக்கு. வடவேங்கடமா திருப்பதியை நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடம் என்றால் வெப்பம், வேங்க என்றால் இடம், அது தக்கான பீடபூமியிலிருந்து தொடங்குது என் நிலப்பரப்பு. அதான் அவன் பாடுறான். என்னத்தையோ ஒன்று இவங்க சொல்லிட்டு ஜூலை 18 கொண்டாடுங்க தமிழ்நாடு நாளுன்னு. பா முதல்வர்கிட்ட கேட்பான், ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா? பிறந்த நாள் என்று உங்களுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்த நாளை கொண்டாடுகிறீர்களா? அது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது எந்த மாதிரி அணுகுமுறை? நாம் கொண்டாடுறோமா 1 அதுக்கு எதிராக செய்யணுமா 1? அதான் என்ன அது? இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோம், இந்த சொத்து வரியை ஏற்றுங்க, மின்கட்டணத்தை ஏற்றுங்கன்றோம், அதுக்கு எதிராக குறைங்க. எதிராக தானே செய்கிறீங்க, அதுக்கு எதிராக குறைச்சி விடுங்க. அதில் ஒன்றை பொதுவாக நான் என் பிள்ளைகளுக்கும் சரி என் பேச்சை உற்று நோக்கிறவர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பிறப்பிலேயே அச்சம் கிடையாது. நான் இங்கிருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் அல்ல. ஒரு வீரப்பெரும் தலைவனுடைய வளர்ப்பு நாங்கள். அதனால் நாங்கள் வந்து வீரக்கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு வீரராகலை, நாங்கள் பிறக்கும் போதே வீரர்களாக பிறந்தவர்கள். எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான், அன்பென்றால் அன்பு, வம்பென்றால் வம்பு. நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி கிடையாது நான். நீ வெட்ட எண்ணும் போதே வெட்டி வீழ்த்துகிற கூட்டம் நாங்கள். நீ என்ன நினைக்கிறியோ அதான் நாங்கள், அதுக்கு எதிராக தான் நாங்கள் இயங்குவோம். நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் நாங்கள் இயங்குவோம். நீ அன்பு விதைத்தான் நாங்களும் அன்பு விதைப்போம், அவ்வளவுதான். அந்த சிக்கல் எங்கே உருவாகுது? எடுத்து அடிடா முப்பாட்டன் பறையே, ஈழக்கிழக்கு இப்போது விடிய, தம்பி இளையகம்பன் எழுதி தம்பி புதுவை சித்தன் பாடிய பாட்டு. இது 8000 மேடைகளில் ஒழிச்சிருக்கு. அந்த கிராமத்தில் அந்த பாட்டை நீ பாட்டுங்கிறான். அப்போ நான் எங்கே இருக்கேன்? நம்ம பாட்டன் கோயிலில் சாமி முடிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் இவ்வளவு சேட்டையும் நடத்திக்காங்க இல்லையா? அப்போவே அடிபட்டு கூட்டம் நடக்கலான்னு பரவாயில்ல முர்றா அப்படின்னு இருப்போம். அவன் என்ன பண்ணுறான்? இங்கே தகராறு பண்ணி பறைங்கிற சொல்லு வருது, நிப்பாட்டுங்கிறான்டா. இதை நீங்கள்லாம் எப்படி அனுமதிப்பீங்க? கற்றறிந்த பெருமக்கள், என் பேச்சை கேட்குற அறிவார்ந்த சான்றோர்கள் சொல்லுங்கள், பறைங்கிற சொல்லு வரக்கூடாதுன்னா எந்த நூற்றாண்டுகளா நீங்கள் வாழ்கிறீங்க? என்ன மனநிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? திருப்பி மேடையில் வந்து நம்ம பிள்ளைகள் பறை இசைக்க போகிறாங்க, பறை அடிக்காத. ஏன் குடியானவர்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் பறை எப்படி அடிக்கலாம்? கோபம் வருமா வராதா? உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள், கோபம் வருமா வராது? எங்க இருக்குது பாருங்க.
ada payitnya kerap lah, yenye kodiya tuh nama kita, satu godi ke mele bade yendian kudiya riti karna, apa nana mana pura, wobi itu ke pagat itu lah Rajasthan karen tiketa jirnya, ada putih kawala pada ni, sonda bang, nana untuk kodiya tu kuda de, ni parai ni kuda de, ni parai ni solla pada kuda de, apa nana? Yang ni, apa beri abad tu nama ino kiri, ni unmai leh ya tu kuda de, tadikkan mungkara kodi, parde janada kodi, arasus kodi, ada ni daritulun. Nangan ane kira ni dalam nama orang ratah nama orang inam sahun da sondanggal, nama kul pagai berakurah de pagai ini, yare natu yare ni diliam ya inda kalatil nama nilkro, ni meja inggal ke yediri perandu berapora, nanggal yer kira ni tirmani tuhutam inggal yediri kali, India ni lap perapil, India wundriya kacigal rendme inggal yediri da, orang kongres yang inat tin yediri, pardi janada manido kulat tin yediri, rendme nanggal. Yaitu tuil tak kudi ediri. Ingin terawat kacikal irandam sama darasidan. Anak terawatam besi kondo Tamil dia sihatirke. Tamil Tamilar endr teve endral besi kolude. Ila endral terawat endude terawat madal endude. Nda court part kulapattei videkira terawat munne trakalagam. Adi angge kacikal edgaramboram badik mukka awasi nama sonda karanda. Awan yang mana orang bilang anda kacik pernah, na, adik orang bilang, na, num bone. Inam setta bodan diri de, iwa nama kan ada lene beri erno. Anak pelbagai iran di tempat mana bandar di tempat cikir gan. Nek berwal eno orang ni bersenggal cik berwal, mila berwal. Berkala nenek kira timu kawe nama modi rambali kento, thastap, oh anun dah bela. Tambi udah ini di buda. Ratir velun ur tambir gar. Ritis fail, mana Ritis fail, mana Ratis, orang tergak Ratis. Abang orang terbodoh dengan cik apa tu orang. Ni eli tu cik ya. Tidirne enti ramara vilti Chandra Naid mudalam ceran mari. Tidirne maaplah sabarisan mandalun tu orang. Tambi hujan ini mudalam cer kanan beli cuti tiri ni dah. Adem nama orang perih seram putikun ni le. Tambi Ratis patu pa. Nama dah orang ani pujur kau. Aulah itu cari pandra abg. Ilena niye pahang tu orang kau niye. Sunda maupun lagi padinya lan dedi. Sabri senget tangge cingu dekana orang ke peranda nalan ge. Apa wadam mudi ame marthu manelur karangge. Koran angge. Adikallam waran ame padinan jan dedi ye poyi beni sila tanggi. Padinat tan dedi dah ratih sik peranda nal. Padinat tan dedi beri kirindu kondadi. Yar apa wadam mudi la waral. Sunda maithan orang ini peranan alwaral. Adikapara kudir sila berapa itu vote potano. Barulahna asingnya mai rumun jono berapa bandu monumani bandu wak celtiru pita. Amna enna narakde? Enna nawa ulan narakde? Ibarada ipadik solam dia. Adalah. Yalla tiin solam dia, adilah. Abar galai pergi nama kita ulah vote edukarang. Lo apni nama la angga ulah vote edukpo. Orang kat kiri talai seranda, orang utara bercerita orang orang ini pelajar nangga, nangga ha, saya matam, ha, adalah saya matam, ha, aduh madri, undrai nama mana soloran na, anda guna nama amai di kat itu kerana, urut titam teri de, nama ini nama mudan beranda ratang lagi maut bercerita, terawatan gel. Padahal apa yang kalian te, adalah na, yang dah aduk kerang urukan ada ayah rahil lah, ada ayah rahil lah. Aduh, bende, nak ikut dia tulen na, na, na lagi na orang orang polik kodi dam barak bude, barakum, aduh barakum, nak ikut yang dalai berbarat tak kelicah, na kili, kai balik ke balik ke kili, orang na niye arah kelicah na konvoi ni niye ni pas security ya, na ada kulla. Nada kumla nan juli irgal lah. Nann mudahlah macam cerana ni entahnya kipinadi entalevan berang iruk. Yen mesai mizen nanni entalevan umur kira padan abih iruk. Ni yenda komban arandi amai undu kah nali. Ada patrita ane itu pesen. Adz ban adz India bela. Inge kide. Idu Tamil desa kudiras. I am not an Indian. I am citizen of India. Orang kalau confuse punya kerana itu. Adalah. Ibu-ibu kalau kena soltrum lah, tapi tanbi gula.
தங்கச்சி ஸ்ரீமதியை பற்றி பேசினார் என் தம்பி மதிவானம் கூட. என்னை கூட நேற்று ஊடக விழாவில் கேட்டாங்க, சமூக நீதியை பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தோழர்கள், தோழமை கட்சிகள், பெனிக்ஸும் தம்பி ஜெயராஜும் அவருடைய அவங்க அப்பாவை இறந்ததுக்கு போய் நீங்கள் அவ்வளவு பண்ணீங்க. 9 காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, வாய் திறக்கலை, நீங்கள் வாயை திறக்கலை, வாயை திறக்கலை. அதை விட 18 மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்குது சாலையிலேயே, ஆனாலும் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று உயர் காவல்துறை அதிகாரிகள் செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேளுங்க, ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்துக்கிறோம், நம்ம எடுத்துக்கோ. இப்போ அதை மறந்து கடந்து போகணும். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல ஒரு கோடு, இந்த கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடணும். இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும். இது ஹிட்லருடைய கோட்பாடு. எப்படின்னா எப்பவுமே மக்களை பதட்டத்தில் வச்சுக்க, பயத்தில் வச்சுக்க, அப்போ தான் அவன் எதையுமே நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டான். நிதானத்தில் வச்சுருந்தா சிந்திப்பான், சிந்திச்சா கேள்வியாலும் கேள்வியை நம்மகிட்ட கேட்பான், பதில் இருக்கு. அதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் வரியை போட்டார்கள். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு 5 மாநிலத்தில் தேர்தல் வரும்போது உட்கார்ந்து 200 பொருட்களுக்கு விலையை குறைத்தார்கள். ஏன்னா தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்றும், அப்போ விலை ஏன் குறைக்கிற, ஜிஎஸ்டி எது குறைக்கிற வரிய, அப்போ பாதிச்சிருக்கு, மக்கள் வெறுப்பில் இருக்கான், அப்போ ஓட்டு விழாது. இப்போவும் பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் இதில் உட்காந்து குறைப்பான், எழுதி வச்சுக்கிறீங்க, குறைப்பான். அப்போ அந்த வேலையை இவர்கள் செய்வார்கள். தூத்துக்குடியில் நடந்தது என்ன, ஒரு போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு அரசு சொல்லுது, கொள்கை முடிவெடுக்குது. நல்லா விளங்கணும் இந்த சிக்கலை. அந்த கொள்கை முடிவுக்கு ஆதரவாகவே நமது மக்கள் போராடுகிறார்கள், நான் உட்பட நம் கட்சி பிள்ளைகள் எல்லாரும். மக்களே தலைமையேற்று ஒரு பேரணியை நடத்தி ஆட்சியர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்பது இதுதான் கோரிக்கை. அனுமதி வாங்கியாச்சு, பேரணி வருது. ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும், ஆட்சியருடைய உதவியாளர் யாராவது ஒருவர் போய், இவ்வளோ பேரும் உள்ளே வர முடியாது, 100 அடியே 50 அடிக்கு அங்கே நிறுத்திட்டு ஒரு 3 பேர் அல்லது 5 பேர் பிரதிநிதிகள் மட்டும் வந்து மனுவை கொடுத்து திரும்பி செல்லுங்க, அவர் வாங்கிட்டு நான் பரிசீலிக்கிறேன், யோசிக்கிறேன், முடிஞ்சு முடிஞ்சு ப்ராப்ளம் சால்வ்டு, இவ்வளோதான். ஆனால் அவர்கள் கல்லெடுத்தெறிஞ்சார்களா, வண்டியை தீ வச்சார்களா, அதெல்லாம் கதை, அதுக்கு பின்னாடி இவங்க செஞ்சுக்கிட்டது. கலவரம், ஒரு கலவரம் வந்தால் தண்ணீரை பீச்சி அடிக்கணும், கண்ணீர் பூ குண்டுகளை வீசணும், தடியடியை நடத்தி கலைக்கணும், அதற்கு மேலே சுடணும்னா இடுப்புக்கு கீழே சுடணும், முட்டி கீழே சுடணும், அப்படிலாம் விதி இருக்கு. ஆனால் மிக உயர்ந்த இது போன்ற வாகனங்களை நிறுத்தி அதன் மேலே ஏறி படுத்து தொலை தூரத்தில் குறிபார்த்து சுடுகிற ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை வைத்து நீங்கள் சுடுவீங்கள் என்றால் சுட்டதெல்லாம் நெஞ்சு நெத்தி குரல் வலை. அப்படின்னா இந்த கலவரம் வரும் என்று நீங்கள் எப்படி கணித்தீர்கள்? இந்த கேள்விக்கு முதல் பதில் சொல்லணும். தண்ணீர் வீச்சு அடிக்கல, ஏன் அடிக்கல? தடியடி நடத்தி கலைக்கல, ஏன் கலைக்கல? உங்களுக்கு சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டார், எனக்கு தெரியல தம்பி, மனு கொடுக்கத்தான் வர்றாங்க, நாங்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்றார். அவர்கிட்ட போய் என்ன பேசுறது அதுக்கப்புறம், இல்லை, எங்கிருந்து வந்தது? இந்திய உள்துறையிடம் இருந்தா, ஹோம் மினிஸ்ட்ரியில் இருந்தா? இதை ஏன் தம்பி அண்ணாமலை அவர்கள் பேசுறதில்ல? இதை பற்றி ஏன் பேசுறதில்ல? ஸ்ரீமதியை பற்றி பேசுறீங்க, பாராட்டுகிறேன், டிஜிபி பண்ணலாமாங்கிறீங்க, பாராட்டுறேன். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்தது, அதை ஏன் நீங்கள் கேட்க தயங்குறீங்க? நான் முதலமைச்சர் ஆனால் விசாரித்து உடனடியாக அதுக்கு நீதி வழங்குவேன், குற்றவாளிகளை தண்டிப்பேன். நீங்கள் சுட்டதில் ஈடுபட்ட அத்தனை பேரும் பதவி உயர்வு பெற்று வெவ்வேறு இடத்துல பணி செய்கிறான், உங்கள் ஆட்சியில் தான். இது எந்த மாதிரி சமூக நீதி ஐயா, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே, இது எந்த மாதிரி சமூக நீதி? நீங்கள் வந்தவன என்ன சொன்னீங்க, ஒரே மாதத்தில் கொடை நாட்டில் நடந்த கொலைகளுக்கு விசாரித்து நான் நீதி வழங்குவேன். 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லையே, அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை, ஏன் திறக்கலை?
இயந்திரங்களை பணம்ங்கிற பசையை போட்டு ஓட்டிட்டாங்களா? என்ன கதை, என்ன கதை இது? இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம். அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவன் சார்ந்து விசாரணை வைக்கல, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லல. அன்றைய துணை முதல்வர் ஐயா ஓபி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பேசல, விசாரிச்சு சொல்லல. இன்றைய முதல்வர்களும் அதை பத்தி பேசல. இப்ப நமக்கு ஒரு நடுக்க வருது பாருங்க. முன்னாள் முதல்வர் அவர்கள் தங்கியிருந்த ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் அது, கொடநாடு எஸ்டேட்டு. இப்ப கொடநாடு எஸ்டேட்டா அது கொலைநாடு எஸ்டேட்டான்னு நமக்கு தெரியல. அஞ்சு பேர் கொல்லப்பட்டது உண்மை, கொன்னவன் யார், எதற்காக கொல்லப்பட்டார்கள், எந்த நோக்கத்துக்காக கொல்லப்பட்டார்கள், அங்கே என்னென்ன இருந்தது, சொத்து ஆவணங்கள் இருந்ததா, பணம் இருந்ததா, நகை இருந்ததா, என்ன இருந்தது, எதுவுமே வெளியில் தெரியல. ஒரு மர்ம குகை போல. அப்ப பொதுவான மக்களுக்கு நமக்கு என்ன 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 தோணும், ஒரு பாதுகாப்பாக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருமா? நாளைக்கு நாம் கொல்லப்பட்டாலும் எதுவும் இருக்காது, எந்த விசாரணையும் இருக்காது, எந்த நீதியும் இருக்காது, இந்த அச்சம் தானே நமக்கு தோணும். ஆனால் நீங்க ஒவ்வொரு முறையும் சமூக நீதியை பேசுகிறீர்கள், இந்தியா முழுமைக்கும் சமூக நீதியை பரப்பப்படும். முதல்ல உள்ளூரில் ஒரு நீதியை பெற்றுத்தாங்க, எங்களுக்கு காட்டுங்க. இதுக்கு குழு போடாதீங்க, உங்க குழு எவ்வளவு வேகமா நகரும்னு எனக்கு தெரியும். விசாரிக்க ஒரு குழு போடுகிறேன், புழு கூட வேகமா ரெண்டு அங்குல நகரும், உங்க குழு அரையங்களும் கூட நகரும். இப்படிதான் அருணா ஜெகதீசன் நம்ம தலைமையில ஒரு நீதிபதி என்னை 4 மணி நேரம் நிக்க வச்சு வானூர்திக்கும் தாமதமா போற மாதிரி பண்ணி விசாரிச்சாங்க, அது சமர்ப்பிச்சுட்டாங்களா, நடவடிக்கை ஆயிடுச்சா, துப்பாக்கி சூடு எப்ப நடந்துச்சு தூத்துக்குடியில? ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, காவல்துறையில இருந்து வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துகிறேன், காவல்துறையிலிருந்து வழக்கை சிபிஐக்கு மாத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உங்களை ஏமாத்துகிறேன் என்று அர்த்தம். அது அப்படி சொல்லாம மாத்துறோம். அதான இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் கொடநாடு கொலையும் விசாரிச்சு சொல்லலைன்னா நான் உங்களை விடுறதா இல்லை. நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாத்தையும் பேசுற தம்பி அண்ணாமலை இதை பேசாம இருக்கிறாரு, ஏன் பேசல, எதுக்கு பேசல, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அடிமை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எடுபடி பழனிசாமி ஆட்சி, அதை அப்புறப்படுத்துவதுதான் அப்படிலாம் பேசினீங்க, எதிர்த்து பேசினீங்க. இப்ப அந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்கா, கொலைக்கு அன்றைக்கு அன்னைக்கு ஆட்சி நடந்ததுல அவர்களுக்கு தெரியாம நடந்துருச்சா, இல்ல எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு தெரியாம நடந்துருச்சா, எப்படி இருக்கு பாருங்க. அதே தான் தங்கதி தங்கை ஸ்ரீமதிக்கு நடக்குது. இப்ப கொலை நடந்துருச்சு, உயிர் இழந்துட்டா, இப்ப நீங்க ஒரு தண்டோரா போடுறீங்க, பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்த பொருளையெல்லாம் கொண்டாந்து வைங்கன்னு வச்சுட்டோம், இன்னொரு தண்டோரா போடுங்க, தங்கச்சி ஸ்ரீமதி உயிரை கொண்டாந்து கொடுங்கன்னு வருமா, வருமா? இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, வாயை திறக்கறதில்ல, ஒருத்தரும் திறக்கல. அதை காலம் கடத்தி விட்டு அப்படியே நீர்க்க விட்டு போராட விடாம மக்களை இங்க நுழைய விடாம 144 தடை உத்தரவு போட்டு அதை பத்தி பேசக்கூடாது. என் தம்பி சொல்றான்ல கார்த்தி, ஸ்ரீமதியை மட்டும் பேசுறதே, அதை பேசுறதே கூட்டமே போட்டுருக்கு. சொல்லும் போதே மோடியை பத்தி பேசுறது, எங்களுக்கும் பேசுறதுக்கு அசிங்கமா வெக்கமா தான் இருக்குது. முதலமைச்சர் பத்தி பேசுறது கேவலமா தான் இருக்கு. என்ன செய்யறது, எதிர்கால எங்க பிள்ளைகளின் வாழ்க்கை இன்னும் மோசமாகவும் கேவலமாகவும் போயிடக்கூடாதுன்னா நாங்க பேசிட்டா வேண்டியிருக்கு. என்ன இந்த போராட்டத்தினால இங்க சொத்து வரியை குறைக்க புரியல, மின் கட்டணத்தை குறைக்க புரியல, இல்ல ஜிஎஸ்டி தான் குறைக்க புரியல, மாட்டீர்கள் பிரகாசியமா கத்திக்கிட்டு இருக்க, கத்தணும். ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆளுகள்னு என் மக்களுக்கு புரியணும். தங்களை ஒரு நேர்மையாளர்கள் போல, சத்திய புத்திரர்கள் போல காட்டுவார்கள், உண்மையின் ஒரே மகன் போல வருவார்கள், ஆஹா அப்படின்னு. எப்படிப்பட்ட கொடுமை இதெல்லாம். ஆனால் இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்கை ஸ்ரீமதிக்கான நீதியை பெற முயற்சி செய்ய வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றில் பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு கண்ணீரும் கவலையுமாக இன்று வரை கதறிக்கொண்டிருக்க அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு நீதியை பெற்றுத்தர முயல வேண்டும்.
அதே போலவே கொடநாடு எஸ்டேட்டில் என்ன நடந்தது என்பதை எங்கள் காட்டுங்கள். சொல்லுங்கள், உண்மையிலே எதற்காக அந்த கொலைகள் நடந்தது? கொலையை செய்தவர் யார்? யாருடைய தூண்டுதலின் பேரில் செய்தார்கள்? அதை வெளிக்கொண்டு வாங்க. தம்பி செந்தில் பாலாஜிக்கு நான் அன்பா உன்னுடைய அண்ணன்கிற முறையில் சொல்றேன். மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா இனிமேல் சொல்லாத அப்படின்னா நீ பேச கூச்சப்பட்டா கூட ஒருத்தர் சொல்லியிருப்பு, அண்ணன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. புரியுதா அண்ணா? என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுன்னு. பாரதிய ஜனதா தமிழ்நாடு அரசிற்கு அழுத்தம் கொடுக்குறத நிறுத்திக்கணும். இல்லைன்னா தம்பி அண்ணாமலை வீடன் முற்றுகிட்டு நம்ம போராடுவோம், பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுவோம். நீ என்ன இங்கே நாடகம் மேனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ மேகதாதுல அணைய கட்டுவோம்ங்கிறது கர்நாடகா ஓஆர்எஸ் கட்ட அனுமதி கொடுக்கறது ஓஆர்எஸ் ஒன்றிய அரசு. இங்க எங்களோட சேர்ந்து நீனு ஐயோ அம்மான நான் எங்க அப்பா சத்தான அழுதுகிட்டு இருக்கேன், கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. தம்பி இதெல்லாம் நல்லா இல்லை, தம்பி இதெல்லாம் நல்லா இல்லை. மனச்சான்றோடு வேலை செய்யுங்க. நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து மின் கட்டணத்தை குறைங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சொல்லி குறைக்க சொல்லி முதல்ல இந்த வரியல் இந்த ஜிஎஸ்டியை பற்றி பேசு, இதை ஜஸ்டிஃபை பண்ணு, முதல்ல நியாயப்படுத்து. பென்சில் ரப்பர் சார்பனருக்கு விதித்தது, அரிசி பருப்பு பாலுக்கு விதித்தது, இதெல்லாம் சரிங்கிறீங்களா? நீங்கள் சொல்ல வரீங்களா? மனச்சான்றோடு அரசியல் செய்யுங்க. நீங்கள் திடீர்னு அங்கே வந்து காங்கேயத்தில் அவன் காங்கிரீட்டு தளம் போடுறதை ஏற்று போராடிட்டு இருக்கான், அவர் கருத்து கேட்க வர்றாரு. 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம், அந்த போராட்டத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை தான் எங்கள் கருத்து. அப்போ புதிதாக என்ன கேட்குறது? இவங்க இவங்க நோக்க இவங்க அரசியலை பாருங்கள். எட்டு வழிச்சாலை வேணாம்னு வீதியில் நிலத்தில் நின்றுக்கிட்டு வயிற்றில் என் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு என் தாய்மார்கள் அப்பாவை அணுகுதுக்கிட்டு இருக்கான், அந்த குரல் தான்டா என் கருத்து. அணு உலைக்கு அது வேணுமா வேணாமான்னு கருத்து கேது. பரதேசி 2 வருஷமாக வேலைக்கு வெட்டிக்கும் போகாமல் இடிந்த கரையில் பந்தரில் உட்காந்துட்டு பட்டினி விஷயமா போராடினாலடா, அதான்டா என் கருத்து. அவர் புதுசாக என்ன ஒரு கருத்து குறுத்து கேட்டுக்கிட்டு வர்ற? இதெல்லாம் தான் நாடகம்ங்கிறது, இதெல்லாம் தான் ஏமாற்றுங்கிறது.